பேசாததை பேசுவோம். இப்ப உங்களுக்கு நிறைய விருது கொடுத்திருக்காங்க, நிறைய விருது கொடுத்திருக்காங்க. எந்த விருது இன்னும் உங்க மனசுலயே நிக்குது? சில விருதுகள் வந்து மிகப்பெரிய உலகத்திலேயே பெரிய விருதுன்னா நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படியே கிடையாது. நோபல் பரிசு ஒரு வருஷத்துக்கு 5 பேர் கொடுக்காங்க. அதனால் மதிப்பு வந்து 5 கோடி. ஆனால் வந்து மேன் ஆஃப் த மில்லினியங்கிறது வந்து 1000 ஆண்டுகளில் சிறந்த மனித விருது வந்து 30 கோடி மதிப்புள்ளது. ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. மேன் ஆஃப் தி மில்லியன், ஆமாம், 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர், அதை வந்து இது கொடுத்தாங்க. அப்புறம் ஐநா சபை வந்து 2000 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற சாதனை படுத்த மனிதர்கள், அது சினிமாவோ அது கலையோ தொழிலோ அது எதா இருந்தாலும் சரி, ஓவியமோ எதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு துறையில் வந்து இணையற்ற சாதனை படுத்த 20 பேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் த 20th century, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர்கள். அந்த 20 பேர் விஞ்ஞானம், அந்த ஒவ்வொரு கலை தொழில் அப்படி ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்ததில் வந்து சமூக சேவைக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த உலகம் முழுக்க 20 பேரில் ஐரோப்பாவில் 8 பேர், அமெரிக்காவில் 2 பேர், ஆஸ்திரேலியாவில் 2 பேர், இப்படி. ஆனால் ஆசியா கண்டத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் த 20th century. அதை மாதிரி வந்து பல விருது, எந்த விருதையும் வந்து அந்த கொடுத்த உடன் ரஜினிகாந்த் கூட காமராஜர் அரங்கத்தில் எனக்கு பாராட்டு விழா நடத்தி 1 லட்ச ரூபா கேடையோ 50,000 ரூபா பொண்ணாடே 101 பவுன் கொடுத்தாரு. நாடை விட்டு இறங்கின உடனே 101 பொம்பளை பிள்ளை கையில் ஆளுக்கு ஒரு பவுனாக கொடுத்துட்டு 101 பவுனையும் அங்கேயே காலி பண்ணி கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும். ஆமாம் ஆமாம். லதா அம்மா கூட கேட்டாங்க, நீங்கள் பவுனை கொடுத்தத கூட நான் பெருசாக நினைக்கல, நானும் அவரும் அந்த கேடயத்தை டிசைன் பண்ணோம், அந்த மதிப்புக்காக கூட சொல்லல, அதை ஒரு அடையாள சின்னமாக வந்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு. அம்மா நீ வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்த, இன்னொரு சாதாரண ஒரு ஏழைன்னா அவன் வந்து ஒரு சின்ன பண ஓலையில் அவனுக்கு முடிஞ்ச ஒரு இதை அன்பளிப்பாக கொடுத்துருப்பான். எல்லாமே அன்பினுடைய பிரதிபலிப்பு தான். அங்கே வந்து பணங்கிறது வந்து கிடையாது, எல்லாம் அன்பு தான், அன்பு தான். அதனால் அவங்க தான் வச்சுருக்கிட்டா ஓ இதையும் வந்து வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா வந்து நல்ல மனிதர்கள், நல்ல சேவை செய்யக்கூடியவர்கள், வெளி உலகத்துக்கே தெரியாமல் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, காலத்தினார் செய்தது அதான் வந்து முக்கியம். எஸ், அது உலகத்தோட பெருசு அப்படின்னா அங்கே பணங்கிறதே வந்து முக்கியம் கிடையாது. இப்போ வந்து 30 கோடியே பெருசாக வந்து சொல்லுவாங்க. அது வந்து 3 காரணத்தினால வந்து அது பெருமையாக நம்ம பேசுறதுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவேன். முதல் காரணம் வந்து பணம் 3 வழியில் வரும். நம்முடைய சொந்த வலை, பெற்றோர்கள் நமக்காக தேடி, தாத்தா அப்பா தேடி வைக்கிற சொத்து, அடுத்தவங்க வந்து கொடுக்கறது. இதில் நம்ம சொந்த உழைப்பில் உள்ள காசை நல்ல காரியத்துக்கு கொடுக்கறது முதல் மரியாதை. அப்பா தாத்தா தேடி வச்ச சொத்துல இருந்து நல்ல காரியம் கிடைக்கிறது நம்ம உழைப்பு கிடையாது. மகனாக பிறக்கும், பேரனாக பிறக்கும், உழைப்பு அவங்களுக்கு தந்தது. அப்போ அந்த முதல் மரியாதையில் 10 ல் 1 பங்கு மரியாதை தான் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது யாரோ கொடுத்ததோ யாருக்கோ கொடுக்கல, என்ன பெரிய பெருமை இருக்குது? இது ஒரு இது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு 30 கோடி இல்லை 50 கோடி வந்தால் நீங்களும் கொடுப்பீங்க. உங்களுக்கு வரலை கொடுக்கலை, எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது கொடுத்தேன். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காத போது உங்களோட நான் உயர்ந்தவன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்தால் தானே நீங்கள் செய்ய முடியும். வராத பட்சத்தில் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னால் அது வந்து காரியாமை. 3வது, உதவிங்கிறது வந்து பணத்தை வச்சு தான்ங்கிறது இல்லை. சாலையில் நடந்து போகிறீங்க, ஒருத்தர் அடிபட்டு கிடக்க இலவச ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இலவச ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் சேர்த்து அவனை பழக்கி வைக்கீங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வருமா? வராது. அப்போ எத்தனை கோடி, 30 கோடி இல்லை 300 கோடி கொடுத்தாலும் அதுக்கு மேலான ஒரு நல்ல காரியத்தை அவன் வந்து செலவே இல்லாமல் பண்ணுவான். அதனால வந்து ரொம்ப நல்ல உதாரணம் சொன்னீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச அப்ப விருது தான் என்னது? அது மக்களுடைய அன்பு. அன்பு தான் பிடிக்குமா? ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்லும்போது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு வந்து நீங்க வந்து அவர் வந்து உங்களை வளர்ப்பு தந்தையா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு.
ஆனால் ஏன் வெளியில் வந்தீங்க? அவர் கூட நல்லா நிம்மதியாக தான் இருந்திருப்பீங்க, நல்லா உங்களை பார்த்துருந்துருப்பாரு, ஏன் வெளியில் வந்துட்டீங்க? அங்கே வந்து எல்லா வசதியும் உள்ள ஒரு மகாராஜா வீட்டில் உள்ள அத்தனை வசதிகளும் வந்து இருந்தது. ஆஹா, உணவு என்ன எடுத்துக்கிட்டா ஒரு நாள் இட்லின்னா ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் உட்காந்து போய்கிட்டே இருக்கிறோம். எந்த குறையும் வந்து கிடையாது. ஆனால் அவருடைய தொழில் காரணமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து அவரோட வந்து பார்க்கணும், பேசணும்னு சொல்லுவாங்க. பேசணும், எத்தனை பேர் கூட தான் பேச முடியும், எத்தனை பேர் கூட தான் புகைப்படம் எடுக்க முடியும். அதனால அவருக்கு வந்து ஒரு மூணு அடக்கு பாதுகாப்பு. ஓ, ரஜினி சாருக்கு? ஆமாம். அப்போ வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் நான் அந்த வீட்டுக்கு போன உடனே சொல்லிட்டாங்க, ஐயா உங்களை பற்றி தெரியும், நீங்கள் தெருவில் போகிற கிளவி ராத்திரி 12 மணிக்கு உங்களை பார்க்கணுன்னாலும் தட்டி அனுப்பி பார்க்கலாம். சரி, ஆனால் இங்கே உங்களை தேடி யார் எந்த நேரம்னாலும் வரலாம் பார்க்கலாம்னா அவருடைய பாதுகாப்பு போயிடும். அதனால் அந்த பாதுகாப்பு உங்களுக்கும் உண்டு. அதனுடைய விளைவு என்ன, அங்கே இருக்கும்போது என்ன யாராவது தேடி வந்தாங்கன்னா பார்க்க முடியுமா முடியாது, எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்த உடனே வந்து விடுவாங்களா? விட மாட்டாங்க. ப்ரைவேட்டு துப்புரையும் இதை வச்சு இந்த ஆள் நல்ல ஆளா கெட்டாளா வீட்டுக்குள்ளே வந்தால் குண்டு குண்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் செக் பண்ணி 3 மாதம் கழித்து ஒரு தேதி, ஒரு நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு போட்டு வரும். ஒரு பொதுநலவாதி வந்து மக்களை எளிதாக சந்தித்தா தான் மக்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கிட முடியும். மக்கள் குறைகளை தெரிஞ்சால் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். மக்களே சந்திக்காமல் மக்களுக்கு எப்படி சேவை பண்ண முடியும்? சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற சோம்பேறிக்கான சொர்க்கமாக வந்து இருக்கலாம். நான் அவர்கிட்டே வந்து சொன்னேன், இது எல்லா வசதிகளும் பொருந்திய ஜெயிலாக இருக்கு, அதனால இந்த ஜெயிலேருந்து என்ன விடுதலை பண்ணியிருந்தார். ஐயா, என்ன ரஜினி சார் என்ன சொன்னாங்க? கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? வந்து 3 மாதத்துலேயே கிளம்புனேன். அப்போ லதா 6 மாதம் வரைக்கும் பிடிச்சி வச்சுருந்தேன். சௌந்தர்யா கடைசி பண்ணு தான் 1 வருஷம் வரைக்கும் பிடிச்சி வச்சுருந்தேன். அப்போ ரஜினியே வந்து சொன்னார், உங்களை புரிஞ்சுக்கிட முடியுது, உங்களுடைய வாழ்க்கை வேறு, என்னுடைய அவருடைய வாழ்க்கை முறையும் வேறு. எனக்கு கூட ஆசை தான், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் காலை 6 பீச்சில் நடக்கணும், பார்க்கில் உட்காந்து காற்று வாங்கணும், ரயிலில் போகணும், பஸ்ஸில் போகணும், ஒரு கடைக்கு போகணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் அவ்வளோ பேரும் சூழ்ந்து கிடைத்தாங்களே, வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை கை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கேன். நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது, அதனால் நீங்கள் சுதந்திரமாக இருந்துக்கிடுங்க. ஆனால் இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போனாலும் முக்கியமான விசேஷங்கள் எல்லாத்துக்கும் வந்துடுங்க. 24 மணி நேரம் எப்போனாலும் நீங்கள் வந்து வரலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து செய்தி கேள்விப்பட்டீங்களா? அதாவது உங்களுடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக நடிப்பதற்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அமிதாப் பச்சன் நடிக்க போறேன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? என்ன இருக்கு உங்களுக்கு? இதை முதல்ல தொடங்கி வச்சது வந்து அமிதாப் பச்சன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு வந்து 4 பேர் தமிழில் எழுதியிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரோட செயலாளர் சூர்யா வந்து மேன் ஆஃப் த மில்லியன்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். அதை தற்செயலாக படித்து பார்த்த அமிதாப் பச்சன் வந்து அவருடைய பட தயாரிப்பாளர் பரநாதாஸ் அவர் அமிதாப்பை வச்சு ஒரு 7-8 படம் எடுத்திருக்காரு, எல்லாமே சூப்பர் ஹிட், வெள்ளி விழா படம். சரி, அந்த பட தயாரிப்பாளரை கூப்பிட்டு எத்தனையோ தலைவர்களுடைய வாழ்க்கையை படிச்சிருக்கேன், இதை மாதிரி என் மனசை தொட்டதே கிடையாது, அதனால் அவருடைய வாழ்க்கையை வந்து இது நீங்கள் சினிமாவும் எடுங்க, நான் அவருடைய கதாபாத்திரத்தில் நடிக்கேன், அவருடைய இளமை கால கதாபாத்திரத்தில் நம்ம பையன் நடிப்போம், எங்கள் ரெண்டு பேருக்குமே சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பாளரை கூப்பிட்டு சென்னைக்கு போய் பேசிட்டு வாங்கன்னு அமிதாப் அனுப்பிட்டார். அவர் பரநாதேசன்னு அவர் வந்தார், வந்து என்கிட்ட பேசி இந்த மாதிரி அமிதாப் சொல்லியிருக்காரு, அவங்கள வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து போட்டு பண்ணார். அந்த பரநாதேசு தான் 1999 ரஜினியை வச்சு முத முதல்ல இந்தி படம் எடுத்தார். ஓஹோ, இந்தி படம் எடுத்து வடநாட்டுக்கு ரஜினி அறிமுகப்படுத்தினவர். அதனால ரஜினி வீட்டுக்கு எல்லாரும் வந்து போகிறோம். அவர் ரஜினியை ரொம்ப உசாரம் பண்ணிட்டு என் வீட்டில் ஐயா இருந்தாங்க, எனக்கு இந்த யோசனை தோணாமல் போச்சு, அமிதாபுக்கு தோணியிருக்கு, நல்ல விஷயம், தமிழில் எடுங்க, நானும் வந்து நடிக்கேன் அப்படின்னு சொல்லி சம்பளமே கேட்கலன்னு கேள்விப்பட்டேனே. அப்படியா? ஆமாம், முதல்ல அமிதாப் 1 பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே ரஜினி வந்து எனக்கும் 1 பைசா கூட வேண்டாம்,
எனக்கு வந்து அப்பா மாதிரி, அதனால் வந்து எனக்கும் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் ஊதியம் வேண்டாம்னு சொன்னதுனால அந்த ஹாலிவுட் ஸ்டாரும் அவரும் நான் அந்த நல்ல மனிதர் இடத்துல நடிக்க எனக்கு சம்பளம் வேண்டாம். அவர் பரநாதர் வந்து ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டிலே பெரிய பட்ஜெட்டு ஹீரோஸுடைய சூப்பர் ஸ்டார்களுடைய சம்பளம் அது எனக்கு முழுக்க முழுக்க மிச்சங்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் ராயல்ட்டி வந்து கொடுக்க அப்படின்னாரு. அந்த மேடையிலே சொல்லிட்டேன், நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து மறுநாளே வந்து மக்களுக்கு அது போய் சேர்ந்துடும். ஐயா, இப்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க நான் எது மேலேயுமே ஆசைப்படலை, ஆனால் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இதை மாதிரி பண்ணணும் அல்லது இது மேலே ஆசைன்னு ஏதாச்சும் உன்னாச்சும் இருக்கா? இல்லை இல்லை, அது பொது காரியங்கள்னு பல இது இருக்கு. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தன்னை கலைஞர் பேரால மதுரையில் ஒரு நூலகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது வந்து இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கு. ஆமாம், ஆனால் காலத்தினுடைய தேவை என்ன அப்படின்னு வந்து சொன்னால், இப்போ 21வது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டில் ஒரு மொழியாக வளர்க்குதுங்கிறது 21வது நூற்றாண்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த டிஜிட்டல் லைப்ரரி ஏற்படுத்தணும்னு அப்துல் கலாம் சொன்னார். அவர் சொல்லி 10 வருஷத்துக்கு மேலாச்சு, அதை யாருமே வந்து கண்டுக்கிடல. நான் அதை தான் வந்து முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் எல்லாருக்குமே வந்து அந்த அப்துல் கலாம் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையில் வந்து ஒரு திட்டத்தை வந்து தயார் பண்ணி கலைஞர் நூலகம் வந்து வந்து கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச கணினி நூலகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கேன். அது 1000 கோடி பட்ஜெட்டு, நிதிலாக்க அதிகாரிகள் வந்து 1000 கோடி வந்து பெரிய பட்ஜெட் இல்லையா அப்படின்னாங்க. அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி பில்கேசன்ட்டு மைக்ரோசாஃப்ட் அதனுடைய முதுநிலை துணைத்தலைவர், அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் சோமசேகரன், அவர் கூட வந்து பேசினேன். இந்த நம்ம நடிகர் சூர்யா வீட்டில் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் 1,00,000 கோடி டாலர் உலகம் முழுக்கும் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் ஒதுக்கியிருக்கோம். நாங்கள் 15 கோடி டாலரை சேங்ஷன் பண்ணால் இங்கே 900 கோடி வந்துடும், அதனால் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அது மாதிரி வந்து சுந்தர் பிச்சை, அவர் சோமசேகரோட நண்பர், அவர் மூலமாக அவர்கிட்ட பேசும்போது வந்து என்ன ஒரு அரசாங்கம் 1000 கோடிங்கிறத பெருசாக இது பண்ணக்கூடாது, 5 வருஷத்துக்கு தானே, 1 வருஷத்துக்கு 200 கோடி தானே, நான் ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்குதேன், கூகுளில் இருக்கும்போதே என் சம்பளம் 1,250 கோடி, இப்போ அதை மாதிரி டபுள் மங்கு வாங்குதேன், நான் பார்த்துக்கிட்டேன், திட்டத்தை மட்டும் இங்கே அனுப்ப சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன இப்போ என்ன நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு அரசு சொன்னீங்களா ஸ்டாலின் ஐயா கிட்ட? ஏன்னா இப்போ இப்போ கூட அப்பாயின்மெண்ட்டை கேட்டிருக்கேன், அவருடைய செயலாளர் பூச்சி முருகன் வந்து இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அமெரிக்காவில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றார் பாலா பாலச்சந்திரன். ஓய்வு பெற்ற மறுநாளே அப்போ ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா தனக்கு ஆலோசகராக போட்டுக்கிட்டாரு. அங்கேருந்து ஓய்வு பெற்று இப்போ மகாபலிபுரத்தில் கிரேட் லேக்ஸ்னு பெரிய கல்வி நிறுவனம் தயார்படுத்தி அதனுடைய தலைவராக இருக்கார், திருவான்மையூரில் தான் இருக்கார். அவர் அமெரிக்காவில் இந்த மாதிரி நூலகங்களுக்குன்னு மற்ற இதுக்குன்னு கொடுக்கறதுக்கு எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு, அரசாங்கத்தை ஒரு கமிட்டி போட சொல்லுங்கள், அந்த கமிட்டியில் நானும் இருக்கேன், இது ஈஸியாக வந்து நம்ம நிறைவேற்றிடலாம். இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, 5 இது சொல்லியிருக்கேன், ஆசியாவிலேயே மோஸ்ட் மாடர்ன் அண்ட் மாடல் டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்கும். ஆமாம், முதன்மையான நவீன இந்தியாவில் மாநில மொழிகளில் உள்ள டிஜிட்டல் லைப்ரரியில் முதலாவதாக இருக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபிளஜ்டு கண்டிப்பாக டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்கும். 3வது வந்து என்னன்னு சொன்னால், இந்த 4,700 நூலகம் இருக்குது, அண்ணா நூற்றாண்டு நூலகம் கன்னிமாற மாதிரி பெரிய நூலகமாக இருக்குது, எந்த நூலகம்னாலும் அதை சுற்றியுள்ள மக்கள் தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த டிஜிட்டல் நூலகத்தை உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஒரு லேப்டாப் வச்சு செல்ஃபோன் வச்சே பார்க்கலாம் பயன்படுத்தலாம். அப்போ உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கு உலகத்தினுடைய அறிவு செல்வங்கள் எல்லாம் வீடு தேடி வருது. அப்படி வரும்போது வந்து ஒரு மட்டும் அங்கெல்லாம் வந்து சொல்கிறார், ஒரு நாடோ ஒரு மாநிலமோ முன்னேறதுக்கு அடிப்படை காரணம் வந்து அந்த நாளில் அது கனிம வளங்கள் காரணமாக இருந்தது, இந்த நாளில் எது காரணம் அப்படின்னு வந்து சொன்னால்,
ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு என்ன செய்தி தேவை அந்த செய்தி உடனுக்குடனே அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அதை வச்சு அவன் வளர்ச்சி வந்து வேகமாக முன்னேறுவான். அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான செய்தி வீட்டிலேருந்து அப்போ உடனுக்குடனே பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்க தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார கல்வியில் வேகமான வளர்ச்சி ஏற்படும். அதுக்கு இந்த டிஜிட்டல் லைப்ரரி மையமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதோடு வந்து நான் அந்த கட்டடம் கலைஞர் கட்டடத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளார். வள்ளுவர் கோட்டம், பூம்புகார், திருவள்ளுவர் சிலை, அதனால் அவருடைய பேரால் உள்ள நூலகம் ஒரு புதுமையான கட்டடமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அதை புதுமையான கட்டடமாக தானே கற்பனை பண்ணி அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆக அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய செயல்பாடு எல்லாத்துலேயும் மிகச்சிறந்த இதாக வந்திருக்கு. அவர் 10 நிமிஷம் கேட்டாருன்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தை வந்து அமைச்சு கண்டிப்பாக இதுதான் உங்கள் ஆசை இல்லையா? அது மாதிரி உலக குழந்தைகள் பல்கலைக்கழகம், இப்போ பல்கலைக்கழகம் வந்து தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டால் தமிழுக்கு இருக்குது, அப்புறம் வந்து விளையாட்டுத்துறைக்கு இருக்குது, அப்புறம் இளைஞர்களுக்கு இருக்குது, கொடைக்கானல் எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு இருக்குது. சரி, இப்படி 300 வகையான பல்கலைக்கழகம் இருக்குது உலகம் முழுக்கும். ஆனால் குழந்தைகளுக்கே மையப்படுத்தி பல்கலைக்கழகம் வந்து கிடையாது. அது ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கேன். அப்படியே அப்பப்போ வந்து அது மாதிரி ஆழம் சிறுதொழி மக்கள் இயக்கம் அது வந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். கம்ப நிறுவனங்கள்ல இருந்தோ கோடிச்சோன்கள் இருந்தோ சில பேர்கிட்ட இருந்து வாங்கி பல பேருக்கு செய்யக்கூடாது, பல பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எல்லாருக்கும் வந்து செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த அந்த திட்டத்தை ஆரம்பித்தேன். புரசவாக்கத்துலேருந்து சிங்காரன்னு ஒருத்தர் வந்தார், என் கையில் கத்தையாக வந்து 500 ரூபா நோட்டுகளை கொடுத்தார். என்ன அப்படின்னா எண்ணி பாருங்கன்னார், 200-500 ரூபா நோட்டு இருந்தது. ஏ 1 லட்சம் ரூபா இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்களா 1 ரூபாய்க்கு 1 பைசா அதான் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னாரு. ஏ 1 லட்சம் ரூபா கொடுக்கீங்களா அப்படின்னா, இல்லை நான் நீங்கள் கேட்டதில் பாதி தான் கொடுத்துருக்கேன், 1.5 பைசா தான் கொடுத்துருக்கேன். நான் போன வாரம் 4 கோடிக்கு ஒரு சொத்தை விற்றேன், 1 பைசான்னா 4 லட்சம் ரூபா ஆகும். இதை வந்து நான் இப்போ 1 லட்சம் ரூபா தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பின்னால் நான் வந்து என் பையங்க 3 பேர் அமெரிக்காவில் இருக்கேன், அவங்க நல்ல வேலை பார்க்காங்க, அவங்க மீதி ரூபாயை அனுப்புவாங்க அப்படின்னு வீடு தேடி வந்து அந்த ரூபாயை வந்து கொடுத்துட்டு போனார், கொடுத்துட்டு போகிறாரு. அதனால் யாரை பார்த்தாலும் வந்து உங்களுடைய எல்லா செலவில் எனக்கு வந்து 1 காசு கொடுங்க, 1 காசு பிச்சை போடுங்கன்னு வந்து கேட்குறோம். இந்த பிச்சை எடுக்கிறதுங்கிறத வந்து வள்ளுவர் சொன்னார், பொய் சொல்லக்கூடாது, அது மாதிரி தப்பு வேற ஒன்றும் கிடையாது, ஒரு இடத்துல போய் சொல்லுங்க. என்ன நிபந்தனை? பொய்மையும் வாய்மை இடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்கும். என்ன நிபந்தனை? யாருக்கும் கெடுதல் வரக்கூடாது, கெடுதல் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, நன்மை நடக்கணும். அது மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி கேவலம் கிடையாது. ஆனால் அதை ஒரு சாரார் செய்யலை, யாரு பிச்சை பகினும் கற்கை நன்றி, மாணவ மாணவர்கள் பிச்சை எடுக்கலாம். அப்போ ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்காக வந்து நான் வந்து கேட்குறேன், எனக்கு வந்து கொடுங்கய்யா. இதை பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்குமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கூட இருக்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய செயல்கள் வெற்றி நடை தான் போடப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? இன்னொரு ஒரு இந்த இதில் ஒரு உதாரணம் சொல்லப்போனால், நான் படித்த பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இதில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அலுவலர்கள் மட்டும் வாங்குற சம்பளத்துல 1 பைசா கொடுத்தால் எவ்வளவு வருதுன்னா 30 லட்சம் வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா வந்து கொடுக்கலாம். இது இந்த வட்டத்தை எளிதாக நான் வந்து பிடிச்சிருவேன், எளிதாக அடையலாம். அப்போ மக்கள் எப்போதுமே நல்ல காரியத்துக்கு வந்து கண்டிப்பாக உதவுவாங்க. அது எளிமையாக கேட்கறதுனால வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அது மக்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, 5 ரூபானாலும் ஒரு ஒழுங்காக 5 பைசா கூட எடுக்காம நல்ல காரியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம 70 வருஷமாக காப்பாற்றிக்கிட்டு வரோம். 53வது வருஷத்துலேருந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றதுனால மக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பின்னால் வருவாங்க. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னதுன்னு சொல்லுங்களேன். ஒரு மட்டும் மகாத்மா காந்திகிட்ட, நீங்கள் பல நாடுகளில் இருந்துருக்கீங்க, உங்களுக்கு பிடித்த சுவையான உணவு எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காங்க. காந்திஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எந்த உணவு எனக்கு மிக மிக சுவையாக இருந்ததுன்னா, என்னைக்கு நான் ரொம்ப பசியாக இருந்து
அந்த சமயத்துல சாப்பிட்டேன்னா எனக்கு அளவு கிடந்த ருசியா இருந்தது அப்படின்னு. அது மாதிரி பசிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடணும். இருந்தாலும் வந்து இது வீட்டில் பல விதமான எங்கள் இது நாங்கள்லாம் திருநெல்வேலியில் வந்து இந்த திருநெல்வேலி சைவ பழமாக இருந்தாங்க. அந்த அவங்களுடைய அதுக்குன்னு ஒரு குணம் என்னன்னு சொன்னால் சுத்தமான சைவம். ஆமாம், ரெண்டு குணம். ஒன்று, யார் விருந்தாளி யார் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தனக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் விருந்தாளிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரெண்டாவது சுத்தமான சைவம். இதில் வந்து எனக்கு எப்போதுமே அம்மா செய்த வத்த குழம்பும் வாழைக்காய் பொரியல், வத்த குழம்பு வாழைக்காய் பொரியல். சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். நீங்கள் திரைப்படம்லாம் பார்ப்பீங்களா? கடைசியாக பார்த்த சினிமா ஏதாவது ஞாபகம் இருக்கா? யாரை ரொம்ப பிடிக்கும் நடிப்பில்? இல்லை, நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா சிவாஜி கணேசன். சிவாஜி ஐயா தான் நடிப்புனாலே. அவர் படம் என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவர் படம் அந்த நாளில் அந்த படம் அந்த பாசம் எல்லாரும் அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ஒரு உணர்வு ஓரமாக ஒரு குடும்பத்தினுடைய பணம் பெருசில்ல பாசம்தான் பெருசு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகளை சொல்கிற அந்த நாளிலெல்லாம் ஒரு நல்ல செய்தியை சொல்கிற படமாக தான் வந்து. இப்போந்தான் மசாலா அது மாதிரி வந்து பொழுதுபோக்கு படமாக இருக்க தவிர அந்த நாளையில் எப்போதும் சிவாஜி தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயமும் கேட்கணும். நீங்கள் வந்து நிறைய தலைவர்களை பற்றி பார்த்துருக்கீங்க, காமராஜ் ஐயா கூட இருந்திருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க, நிறைய பேரை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர்னால் யாரை சொல்லுவீங்க? பிடிச்ச தலைவர் வந்து நம்ம வந்து தேசத்தந்தை காந்தி, மகாத்மா காந்தி, அது மாதிரி நம்ம கக்கன் ஐயா, காமராஜர், எங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப. இல்லை, உங்களுக்கு உலகத்தில் ஏதாவது நாடுக்கு பயணம் பண்ணணுன்ற விருப்பம் இருக்கா? இங்கே போகணும், இங்கே பார்க்கணும் அப்படின்னு? இல்லை இல்லை, அப்படி ஒன்று அப்படி எதுவும் விருப்பம் இல்லை. அந்த நாளில் இளமை காலத்தில் இருந்தது வாலிப வயசில், அப்போ வசதி இல்லை. இப்போ எத்தனையோ நாடுகளில் கூப்பிடவும் செய்தாங்க, வந்து போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கும் கொடுக்க ஆட்கள் தயாராக இருக்காங்க. இப்போ வயசாகிட்டது இல்லை, அதனால வந்து. சரிங்கய்யா, நீங்கள் சங்கோஷப்படாமல் சொல்லணும் நான் இப்போ கேட்குறதுக்கு. இளமை பருவத்தில் காதல் வந்திருக்கா உங்களுக்கு? யாராவது காதலிச்சிருக்கீங்களா? அம்மா அது இருக்கத்தான் செஞ்சது. யா, காதலை போய் சொன்னீங்களா? அப்பா அதெல்லாம் இந்த சினிமாவில் வருதா? இல்லை, நீங்கள் யாரை காதலிச்சிங்களோ அவங்கள்ட்ட சொன்னீங்களா? சினிமா பற்றி சொல்லும்போது வந்து அவர் ரஜினி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இந்தியா முழுக்கும் நல்லா தெரியும், இந்தியா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அமிதாப் ஒரு கேரக்டர்லாம் நடிக்கும்போது உலகம் முழுக்கும் அவர் வந்து பாப்புலர் ஆயிடுவார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அதில் வந்து ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. சரி, எதில் சந்தோஷம் அப்படின்னா அம்மா சொல்லி கொடுத்த அந்த மூணு பாடம். ஆமாம் ஆமாம். எதுக்கும் பேராசைப்படாமல் எது கிடைச்சாலும் பத்தில் ஒரு பங்கு கொடுத்து தினமும் ஒரு உசருக்கு நல்லது பண்ணேன்னா என்னைக்கு நீ ராஜா கணக்காக இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பாடம் வந்து உலகம் முழுக்க உலகம் முழுக்க போகணும். பத்து பேர் பார்த்தா ஒருத்தனாவது நம்மளும் அந்த வழியில் நடந்து பார்ப்போமே அப்படின்னு அவனுக்கு வந்து தோணும். இல்லை, நீங்கள் நீங்கள் காதலிச்சிங்கல்ல ஒருத்தவங்களை, அவங்கள்ட்ட சொன்னீங்களா? உங்கள் காதலை சொன்னீங்களான்னு கேட்குறேன். அது அங்கெல்லாம் வந்து கிராமத்துலலாம் வந்து பெண்கள் பெரியவங்களாயிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்பாங்க, போய் பேசவே முடியாது. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் பேசலாம், அதுக்கு முன்னால் தான் பேச முடியும், அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களா இல்லை நீங்கள் மட்டும்தான் ஒரு தலையாக காதலிச்சிங்களா? இல்லை இல்லை, ரெண்டு பேரும் சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போகிறோம். அந்த பொண்ணு பெரியவளாக வேற. ஓ, சின்ன குழந்தையில? ஆமாம், 1954-55 இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு உங்களை சந்தித்ததில். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய பேசியிருக்கிறீங்க. இன்றைய கால இளைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இளைஞர்களை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்கள் வந்து எப்போதுமே வந்து துடிப்பாக இருக்கக்கூடியவங்க. அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது பசுமருத்தாணி மாதிரி மனசில் நல்லா பதியும். அதனால் வந்து இப்போ உள்ள பாடத்திட்டங்கள்லாம் ஒரு வறட்சியாக வந்திருக்கு. அதாவது வந்து மனித நேயத்தை பற்றி பிறருக்கு உதவி செய்வதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற வாழ்க்கை கல்வி வந்து ரொம்ப குறையாக இருக்குது. அதான் இளைஞர்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்கணும். நாம் வந்து எப்படி மற்ற உயிரினங்கள்லேருந்து வித்தியாசப்படுறதோ, நம்ம வந்து சாப்பிடுதோ தூங்குதோ இனவருத்தி பண்ணுதான்னா இதைத்தான் பறவைகளும் மிருகங்களும் பண்ணுது. நாம் சக மனிதர்களோடு சேர்ந்து வாழுதோ
வேதாத்திரி மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, நீ காலையில் எழுந்திரிச்சு பல்தேகையிலேருந்து ராத்திரி போர்வை போட்டு மூடு படுக்கிறது வர நீ பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்லையும் ஒரு பொருளை கூட நீ செஞ்சது கிடையாது, உனக்காக இந்த சமுதாயம் செஞ்சு கொடுக்கு. அப்போ இந்த சமுதாயத்துக்காக நீ கடமைப்பட்டிருக்கியா இல்லையா, அதனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நீ வந்து செய்யணும் அப்படின்னு அந்த உணர்வை எல்லாம் வந்து இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஊட்டணும் அப்படின்னு வந்து சொன்னால், மகாத்மா காந்தி கூட அவங்க அம்மா புத்திலிபாய் அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்த பாடம் தானே. அதனால வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுத்தா நீங்க கலாம் சொல்லலையா, பாலம் உயர விழாவில் நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும், அதா இருந்து நீ எதா வந்தாலும் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் அப்புறம் தான். இந்த விருதுகளை பற்றி சொல்லும்போது எப்போது நான் வந்து சொல்லுவேன், அப்போ அவரே சொல்லுவார் லெனின் அப்புறம் நீங்கன்னு போகணும்னா இங்கே மகாத்மா காந்தி நேரு நேதாஜின்னு இருக்காங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் வஉசி காமராஜர் கக்கன்னு இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே வரும்போது சரி இப்போ எங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்குறப்பல யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் பக்கத்தில் பாலா ஐயா இருக்காங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்துலேயும் இருக்குது, அதை படி, அதை படித்து அவர் மாதிரி வாழ்க்கையில் வர முடியுமான்னு நீ ஒரு அடி எடுத்து வச்சாலே நீ வந்து உருப்பிட்டுருவ அப்படின்னு உலகம் முழுக்கும் ரோல் மாடல்னு கோடிக்கணக்கான மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த மனுஷர் வந்து என்ன வந்து மாணவர்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்ன அந்த வாக்கியம்தான் நான் பெற்ற ஆயிரக்கணக்கான விருதோட மிகச்சிறந்த விருது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இதே உடல் நலத்தோட நீண்ட ஆயுளோட இருக்கணும், இதுக்கு என்னதான் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏன்னா வள்ளலாறுலேருந்து பெரியார் வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, உடல் நலத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறீங்க? இல்லை உடல் நலங்கிறது வந்து அது சாதாரண எளிமையான உணவு, கொஞ்சம் இப்போ வயசாகிட்டதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய இப்போ புரோட்டா சப்பாத்தி கூட சரியாக சமைக்காது. அப்புறம் என்ன எப்போதும் உணவுங்கிறது வந்து காலையிலும் இரவிலும் இட்லி தான் கூட விட பழச்சார்கள். நீங்கள் இதே ஆயுளோட இதே நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உங்கள் உங்கள் மனசை இந்த இளைய சமூகத்துக்கு விதைக்கிறது தான் இந்த ஊடகத்தினுடைய கடமையாகவும் நான் கருதுறோங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நண்பர்களே. நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளவு நேரம் பாலம் ஐயாவினுடைய இந்த நேர்காணல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சமூகத்திற்கு அவர் எவ்வளவு பங்களிப்பை கொடுத்திருக்கிறார், சமூகத்திற்கு இளைஞர்களாகிய நம்முடைய கடமை என்ன, மக்களாகிய நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிறது உணர்த்திருக்கிறாரு. இன்றைய குழந்தைகளுக்கும் சரி மிக முக்கியமாக வாழ்க்கை கல்வியை பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அடிப்படையாக வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தன்னுடைய கோரிக்கையினை முன்வைச்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயாவினுடைய கோரிக்கை எப்படி நிறைவேற்றப்படவிருக்கிறது, ஐயாவினுடைய விஷயங்கள் எப்படி அமல்படுத்தப்படுகிறது என்று. இந்த நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.